ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆனால் உல்ஃப்கிரிக்கின்னு ஒரு சைக்கோ கில்லர் படம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா மூணு ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்துக்கிட்டு உல்ஃப் உல்ஃப்கிரிக்கின்னு எரிகள் விழுந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே ஆள் ஆர்வமே இல்லை அந்த இடத்துல அவன் கார் ரிப்பேர் ஆகிது ஹெல்ப்புக்கு தவறான் அவன் சைக்கோ கில்லருன்னு தெரியாமல் அவன் கூட போய் மாட்டிக்கிறாங்க அவன் சொல்ல முடியாத சித்திரவதெல்லாம் இவங்களுக்கு பண்ணுறான் அவங்ககிட்ட இருந்து இவங்க உயிர் தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிற படம் தான் உல்ஃப் கிரிக் சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மூணு ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க அது ஒரு பையன் ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உள்ஃ பிரிக்கினு ஒரு எரிகல் உளுந்த இடத்துக்கு போக போக பிளான் பண்ணி இருக்காங்க அப்படியே காரில் மூணு பேர் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க ரொம்ப தூரங்கிறனால நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாக கிளம்பி அங்கே இருக்க ஹோட்டலுக்கு போயிடுறாங்க அந்த குரூப்பில் ஒருத்த எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போச்சுக்குவான் அதே மாதிரி இவங்க டூர் வந்தது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று வெல்கம் கொடுத்துகிட்டு இருக்கான் அப்போ அந்த ஹோட்டல் ஓனரும் வராரு அவர்கிட்ட ஹாய் சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்த லோக்கல் கேங் இவங்களை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னடா ஒருத்தனுக்கு ரெண்டு பொண்ணாக எனக்காக தான் கூட்டிகிட்டு வந்தியான்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து இவங்க கடுப்பை பயந்துக்கிட்டே அப்படியே அங்கேருந்து இவங்க போக வேண்டிய உருகிருக்கு மலைக்கு போயிட்டுருக்காங்க அங்கே போனால் காரில் குறிப்பிட்டு தூரத்துக்கு மேலே போக முடியாதுங்கிறனால காரை அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லிட்டு வரான் அந்த பையன் இங்கே எரிக்கல்ல விழுந்த இடனால இங்கே அதிகமாக ஆள் அறவுமே இருக்காது எப்போயாவது டூரிஸ்ட் மட்டும் வருவாங்க அவங்களும் மலைக்கு மேலெலாம் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மலை உச்சிக்கு போயிடுறாங்க அங்கே பார்த்தா வியூ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதை பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே டென்ட்டு மாதிரி போட்டு அங்கே படுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொண்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஏகே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஈவினிங்கும் ஆகிடுது சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கார்ல ஏறி கிளம்ப போகும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை என்னென்னு பார்த்தா கார் ரிப்பேர் ஆகியிருக்கும் இதனால் இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும் எப்பறம் இங்கே வந்து நைட் டைமில் போகவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க கார் சுற்றி இருந்த காடாக இருக்கனால இவங்களுக்கு பயமாகவும் இருக்குது நடுராத்திரியாவது வெளியே பார்த்தா டார்ச் லைட் அடி டார்ச் லைட் தெரியுது இவங்களுக்கு பய பயங்கர பயம் வந்துடுது யாரா இந்த இந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு பயந்துக்கிட்டே அப்படியே மெதுவாக கார் வழியை எட்டி பார்க்குறாங்க அப்போ ஒரு வயசான ஆள் க கன்னோட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கும்போது எங்கள் கார் ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ண முடியுமான்னு கேட்டுகிட்டு இருக்காங்க சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்துட்டு காரோட மேஜர் பார்ட் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால் இங்கேருந்து டவுனுக்கு போனால் தான் அந்த கார் ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி என்னை எங்களுக்கு கொண்டு போய் டவுனில் விட்டுறீங்களான்னு கேட்கும்போது வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்து அவன் காட்டில் கட்டிட்டு அப்படியே மெதுவாக இழுத்துக்கிட்டு போயிட்ருக்கான் அப்போ நாலு பேர் ஜாலியாக பேசிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம் போயிட்டுருக்குனாலே உங்களுக்கு ஒரு டவுட்டு வந்துடுது இன்னும் எவ்வளோ தூரம்னு கேட்டுகிட்டு இருக்கும்போது இன்னும் ரொம்ப தூரம் போகணும் அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்னு நடு காட்டில் கார் நிறுத்தி அப்படியே டீ நெருப்பெல்லாம் பற்ற வச்சு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் எப்படியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியாக அவனோட வரலாறு இவங்க மூணு பேர்த்தோட கதையை கேட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ டீ ரெடி பண்ணி கொடுக்குறான் அந்த வயசான ஆள் இவங்களும் டீ தானே நான் நைட்டு முழிச்சுருந்ததுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அந்த டீ வாங்கி குடிச்சிட்றாங்க குடித்தோன்னு எல்லாத்துக்கும் அப்படியே லைட்டாக மய மயக்க வர மாதிரி இருக்குது எல்லாம் தூக்க கலக்கன்னு அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க அப்போ அந்த கிளம்ப அவங்க எல்லாத்தையும் நான் கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்டால் மூணு பேர் அப்படியே காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அந்த டீ குடிச்சு டீயில் ஏதோ மயக்க மருந்து கலந்துருப்பான் போல மூணு பேர் அதே இடத்துல மயக்க விழுந்துடுறாங்க கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பொண்ணை மட்டும் காட்டுறாங்க அவள் கை காலு எல்லாத்தையும் கட்டி அப்படியே இரும்பு சங்கிலியில் வச்சிருக்கான் இவளை கன்று முழிச்சு பார்த்தோன்னா ஒன்றுமே புரியல என்ன எதுக்குடா கட்டி வச்சுருக்கீங்கன்னு வாயில் அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு பக்கத்தில் உடஞ்ச கண்ணாடி இருக்குது அதை எடுத்து கையில் அந்த கயிறு காலில் இருந்த கயிறு எல்லாத்தையும் அறுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்க முடியுமான்னு பார்க்குறா அதுக்கு முன்னாடி கூட வந்த ரெண்டு பேர்த்தையும் தேடிக்கிட்டு இருக்காள் அப்போ ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தா அவள் கூட வந்த ஃப்ரெண்டை கட்டி போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணி வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவனும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு துப்பாக்கியை வச்சு நல்லா கற்று நீ கத்துறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா கற்று உன்னை சுட போகிறேன் கொல்ல போகிறன்னு அப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளே என்னை எப்படியாவது விட்டுருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா பக்கத்தில் ஒரு மனுஷனை அப்படியே அறுத்து கூறு போட்டு வச்சுருக்கான் கசாப்பு கடை மாதிரி இதை பார்த்தானே அவளுக்கு செம்ம பயம் அவளை எப்படி காப்பாற்றணுன்னு வெளியே வந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே நிறையா கார் நின்றுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு காரை பற்ற வச்சிருவாள் பற்ற வச்சோன்னா அது வெடிக்கிற சவுண்டு கேட்டு யாரா அது அப்படின்ட்டு இவன் கண்ணை தூக்கிட்டு வெளியே வந்து பார்ப்பான் சரி அது பாலை வேணால் பார்த்ததுனால ஏதாவது வெயிலுக்கு இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்ததுனால வெடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை மறுபடியும் டார்ச்சர் பண்ண போகிறான் அதுக்குள்ளே அவளை காப்பாற்ற முடியுமான்னு இவள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைக்கோ கில்ல வந்துடுறான் அதனால் இவள் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாள் அப்போ அது துப்பாக்கி ஓரமாக வச்சுட்டு இன்னுமே கத்தியில் வச்சு உன்னைய விளையாட்டு காட்ட போகிறேன்னு கத்தி எடுத்து அப்படியே அவளை கொலை பண்ண வந்துக்கிட்டு இருக்கான் இந்த இதுக்கு மேலே விட்டால் அவளை கொலை பண்ணிடுவான்னு இவன் அந்த கண்ணை எடுத்து அந்த ஒழிஞ்சிக்கிட்டிருக்க பொண்ணை இவனை பார்த்து மிரட்டிக்கிட்டு இருக்கா ஆனால் இவன் எந்த பயமும் இல்லாமல் எங்கே உன்னால் முடிஞ்சால் சுட்டுக்கும் அப்படின்னு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் வராத அதை சுற்றுருவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் பக்கத்தில் வரனால அவன் சுற்றுவாள் அது குண்டு அவன் கழுத்து அப்படியே கிழிச்சிக்கிட்டு வெளியே போய்டும் அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான் நம்ம ஹீரோயின் அவளை காப்பாற்றிக்கிட்டு சீக்கிரம் இங்கே இருக்கு வேணாம் அவனை கூட வந்தவனை காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காரை ஏற்றிக்கிட்டு போகும்போது அந்த சைக்கோ கில்லர் மறுபடியும் எந்திரிச்சு நிற்பான் முதல்ல இவனை கொண்டாதான் தான் நம்ம தப்பிக்க முடியுட்டு அந்த காரோட அந்த ஷெட்டில் அப்படியே மேலே ஏற்ற போவான் ஆனால் அவன் அங்கேருந்து ஓடி போயிடுவான் இவ காரை ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வேகமாக எப்படியாவது தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டுருப்பாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த சைக்கோ கிளறும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான் இவன் சாவே மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பயங்கர இரு கண்ணு முன்னு வலியும் தெரியாது அந்த இடத்துல அதனால் தப்பிச்சா போகுதுன்னு வேகமாக ஓட்டிகிட்டு போய் போயிட்டே இருப்பாள் திடீர்னு பார்த்தா மின்னல் அடிக்கிறதில் தெரியும் அவங்க ஒரு மலை உச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க கொஞ்சம் போனாலும் காரு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிடும் அதை அப்படியே நிறுத்திட்டு வெளியே ரெண்டு பேர் இறங்கி வந்து அந்த சைக்கோ கில்லர் வருவான்னு பார்ப்பான் அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருப்பான் அதனால் ரெண்டு பேர் கார் ஆக்சிடென்ட் உள்ள இந்த மாதிரி காரை மட்டும் தள்ளி விட்டுட்டு இவங்க ஒரு இடத்துல நின்று ஒழிஞ்சிக்குவாங்க ஆனாலும் அந்த சைக்கோ கில்லர் நம்பாமல் அந்த மளவு சிலருந்து இறங்கி காருக்குள்ளே இவங்க இருக்காங்களான்னு பார்ப்பான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா இங்கேயோ ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கோ நான் நம்ம கூட வந்தவனை போய் எப்படியாவது காப்பாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அங்கே கரெக்டான அந்த பையனை காமிக்கிறாங்க அந்த பையனை அப்படியே ஆட்டுக்கு கறிக்கடையில் போட்டு வச்சுருக்க மாதிரி புனக்கு வீலா இருக்குது அந்த இடத்துல கட்டி வச்சுருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணு ஓடி வந்து ஷெட்டில் பார்த்துட்டு இருக்கான் அங்கே பார்த்தா நிறையா கார் இருக்குது அப்படின்னா அவன் இதே தொழிலாக வச்சுட்டு இருக்கான் இங்கே வரவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணி கொலை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான்னு அங்கே தேடி பார்த்தா அங்கே வீடியோ ரெக்கார்டெல்லாம் இருக்குது அதில் இதுக்கு முன்னாடி வந்த ஒரு குடும்பம் ஜாலியாக கடைக்காயில் விளாண்டுட்ருக்காங்க இவங்க கார் ரிப்பேர் ஆன மாதிரியே அவங்க கார் ரிப்பேர் ஆகிது அந்த சைக்கோக்கு இல்லை ஹெல்ப் பண்ணுற மாதிரி இவங்களையும் கடத்திட்டு வந்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணியிருக்கான் குழந்தையனு கூட பார்க்காம கொலை பண்ணியிருக்கான் அந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க கூட வந்த பசங்களில் வீடியோ

ஆக்சிடென்ட் சைக்கிள் கில்லர் உக்காந்துருப்பான் அப்படியே கத்தி விட்டு சீட்டில் குத்தி அது சீட்டு வழியாக இவ வயிற்று கிழிச்சிட்டு வெளியே வந்துரும் இவன் வழி தாங்க முடியாமல் கத்திகிட்டு இருக்கும்போது அவள் ஒரு கத்தி வச்சுருப்பா அதை எடுத்து கொலை வரும்போது இவன் கத்தியில் அப்படியே ஒரே வீசு நாலு விரல் மட்டும் அப்படியே தனியாக கட் ஆகிட்டு வந்துடும் இதை பார்க்க வழி தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பாள் அப்போ அவன் கத்தியை வச்சு அவனோட வயிற்றுக்குள்ளேயே அப்படி கத்தியை விட்டு அதே இடத்துல கொடூரமாக கொலை பண்ணிடுவான் இப்போ அந்த ஒளிஞ்சிகிட்டு இருந்த பொண்ணை காமிப்பாங்க ரொம்ப நேரம் ஆனதுனால அவனும் அந்த சைக்கிள் கிளட்டை மாட்டியிருப்பான் இவ வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க வந்து தப்பிச்சா போகுதுன்னு அப்படியே ஓடி வந்ததில் விடிஞ்சே போயிடுது ரோட்டில் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்துகிட்டு இருக்கோம் அந்த கார் நிறுத்தினா அந்த காரில் ஒரு வயசான ஆள் இருப்பார் அவர்கிட்ட சொல்லி கதருவா காரில் கூட ஏற முடியாமல் அப்படியே கீழே விழுந்துருவா அந்த வயசானவரை அவளுக்கு தண்ணிலாம் கொடுத்து அந்த காருக்குள்ள அப்படியே தூக்கி உக்கார வச்சுட்டு கார் ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு ஒரு குண்டு வந்து அவர் தலையிலே அடித்து அதே இடத்துல தலை வெடித்து அதை வரிசு இறந்து போயிடுவாரு அப்போதான் தெரியும் அந்த சைக்கோ கிளர் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான் தூரத்துல இருந்து துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருப்பான் அப்புறம் இந்த பொண்ணு அப்படியே மெதுவாக இறங்குவா அவளையும் பாயிண்ட் பண்ற மாதிரி தெரியும் ஆனால் அவளை சுடமாட்டான் அப்படியே அந்த அந்த பெரிய வீட்டர் வந்து கார் சாவி எடுத்துகிட்டு அப்படியே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்ருப்பான் ஆனால் அந்த கார் ரொம்ப ஸ்லோவாக போகும் பின்னாடியே அந்த சைக்கிள் கிளறும் துரத்திக்கிட்டு வருவான் துரத்திட்டு வரும்போது இவள் எவ்வளோ வேகமாக போக மு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் ஆனாலும் போக முடியாது அந்த சைக்கிள் கில்லர் எவ்வளோ ஓவர் ட்ராக் பண்ணி அப்படியே ஆட்டங்காட்டி சிரிச்சுட்டு இருப்பான் இவள் கடுப்பாகி அப்படியே கார்லேயே ஒரு மோது மோதிருவாள் அது அந்த ரோட்டை விட்டு கீழே இறங்கி போயிடும் இவள் சந்தோஷமாக சேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் சைக்கிள் கில்லர் எழுந்திரிச்சு இவள் காரையே சுற்றுவாள் அந்த டயர் அப்படியே பஞ்சர் ஆகி அவ்வளோ அவக்காரம் அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடும் அவள் கார்லேருந்து தட்டு தடு மாதிரி எந்திரிச்சி வந்துகிட்ருப்பாள் இப்போ அந்த சைக்கோக்குள்ளே அந்த கண் எடுத்துகிட்டு வந்து அவள் தப்பிக்க போகிற மாதிரி முதுகுலையே சுட்டு கொண்டுருவான் அவள் இறந்தோன்ன அந்த பாடி தூக்கி அந்த காரில் போட்டு அந்த காரையும் எழுத்துக்கிட்டு அப்படியே அந்த பையனை தேடி வந்துக்கிட்டு இருப்பான் ஜாலியாக இப்போ அந்த பையனை காமிக்கிறாங்க அவன் அந்த ஆ போன குவிலாக இருக்கும் குடல் எல்லாம் செதறி போயிருக்கும் அவனோட கையை ஆணியில் அடித்து அப்படியே செவுத்தில் கட்டி வச்சுருப்பான் ஒரு பழகியில் அவன் வழி தாங்க முடியாமல் எப்படி தப்பிச்சா போதுன்னு அப்படியே மெதுவாக அந்த ஆணிலேருந்து கையை எடுத்துகிட்டு இவனால் நடக்கவும் முடியாது ஏன்னா காலையும் கட்டி வச்சுருப்பான் அதையும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் க கயிறு எல்லாம் அறுத்து போட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவான் இந்த சைக்கோ கிள்ளர் வந்து பார்ப்பான் அவங்க இருக்க மாட்டோம்னாலும் அவனும் தேடிக்கிட்டு இருப்பான் இந்த சைக்கோ கிள்ளர்லாம் நிறைய பேர்த்தோட காரை திருடி திருடி வச்சுருப்பான் அவங்கள கொலை பண்ணிட்டு அதில் ஒரு கார் எடுக்க முடியுமான்னு பார்த்தா அந்த கார்லாம் ஸ்டார்ட் ஆகாது அதனால மெதுவாக அப்படியே தட்டு தடு மாதிரி நடந்து போய்ட்டு இருப்பான் அங்கே டூரிஸ்ட் வந்த ஒரு ஜோடி இவனை பார்த்து காப்பாற்றி போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிடுவாங்க போலீஸ் ஹெலிகாப்டர்லாம் கூட்டிகிட்டு வந்து இவன் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறத பார்த்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவன் உயிரை காப்பாற்றிருவாங்க இவன் அந்த சாட்சி சொல்லுவான் இந்த மாதிரி சைக்கோ பில்லர்கிட்ட என் கூட வந்த ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் நிறையா பேரை கொலை பண்ணியிருக்கான்னு கேஸ் கொடுத்துருப்பான் ஆனால் எந்த இடம் தெரியாதனால அந்த சைக்கோ பில்லரை கண்டுபிடிக்க முடியாது அவன் கடைசியில் அப்படி கன்று எடுத்துகிட்டு கெத்தாக வேட்டைக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க